ஹை ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சென்ட். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கு. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியர் செட் பண்ணுறது தான். டிஎன்இஏ கவுன்சிலிங் சம்பந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஏன்னா நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனே கூட உங்களுக்காக நம்ம அப்டேட்ஸ் வந்து வாட்ஸ்அப் குரூப்லேயே நம்ம கொடுத்துருப்போம். முக்கியமான தகவல் எல்லாமே வாட்ஸ்அப்பில் நம்ம கொடுத்துருப்போம். அதனால் கண்டிப்பாக நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இன்றைக்கி காலையில் நம்ம வந்து என்னச்சு பார்த்தோம்னா டெமோ வீடியோ போடுறோம். சாய்ஸ் ஃபில்லிங்கை பற்றின ஒரு டெமோ வீடியோ போட்டுருந்தோம். எப்படி நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறது, ஆரம்பத்துலேருந்து லாஸ்ட் வரைக்கும் என்னென்ன ஸ்டெப்பு வந்து நம்ம என்ன பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் நம்ம சாய்ஸ் ஃபில்லிங்குள்ளே இருக்குது அப்படிங்கிற டெமோ வீடியோ வந்து போடுறோம். சப்போஸ் அதை பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், அதை பாருங்கள். ஏன்னா சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், சரியா? அதனால தான் இந்த வீடியோவே நம்ம என்ன சொல்லி அப்லோட் பண்ணியிருக்கோம். அதாவது உங்களுக்கு சப்போஸ் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு எந்த ஐடியாவுமே இல்லை, ஏன்னா எந்த காலேஜில் ஃபீஸ் அதிகமாக இருக்கும், எந்த காலேஜில் லோ ஃபீஸாக இருக்கும், எந்த காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கேம்பஸ் இன்ட்ரிவியூ வருவாங்க லோ ஃபீஸாக இருக்கும், ஆனால் எந்த காலேஜில் கேம்பஸ் இன்ட்ரிவியூ வருவாங்க, இந்த மாதிரி இந்த அதாவது இந்த ஃபீல்டுலேயே நாங்கள் ஒரு 6-7 வருஷமாக இருக்கோம், எங்களுக்கே சில காலேஜில் குழப்பமாக இருக்கும். அதனால் நெட் சென்டரில் போய் உட்காந்து நம்பி அவங்கள நம்பி என்னன்னு பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் போடுறத விட எங்களை மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க, சரியா? அவங்கள்ட்ட நீங்கள் என்ன பண்ணலாம்னு கொடுத்து சாய்ஸ் ஃபில்லிங் போடலாம், சரியா? என்கிட்ட மட்டும் நீங்கள் கொடுங்கன்னு நான் சொல்ல வரல, அது உங்களோட விருப்பம். நான் வந்து என்ன பார்த்தீங்கன்னா எந்த பெய்டும் நம்ம வாங்குறதே கிடையாது, ஃப்ரீயாகவே என்ன பார்த்தா உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப் வந்து பண்ணிட்டுருக்கோம். அப்படி ஹெல்ப் வேணும் அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். நம்மளோட நம்பர் டிசிஷன் பாக்ஸில் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது மினிமமாக எவ்வளோ சாய்ஸ் ஃபில்லிங் வைக்கலாம், அது ரவுண்ட் 1 இருந்தாலும் சரி, ரவுண்ட் 2 இருந்தாலும் சரி, ரவுண்ட் 3 இருந்தாலும் சரி, மேக்ஸிமமாக எவ்வளோ சாய்ஸ் ஃபில்லிங் நம்ம வைக்கலாம். நல்ல ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அதாவது சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆர்ட், அது வந்து ஒரு கலைன்னே சொல்லலாம். இப்போ நான் வந்து 199 நான் கட் ஆஃப் எடுத்திருக்கேன், அதனால நான் என்ன பண்ணுறேன் போகிறேன் அப்படின்னு சொல்லி வெறும் 5 சாய்ஸ் ஃபில்லிங்கை நான் வைக்கிறேன் அப்படின்னா அந்த 5 சாய்ஸ் ஃபில்லிங்கில் உங்களுக்கு வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா கிடைக்கும், இல்லைன்னா நாட் அலாட்டட்னு வந்துடும். இங்கே தான் மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், சாய்ஸ் ஃபில்லிங்க்கு வந்து 3 பார்ட்டாக நம்ம பிரிச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அப்போ 3 பார்ட்டாக பிரித்து 25 25 25 அப்படின்னு சொல்லி 3 பார்ட்டாக பிரித்தா அதுவே எவ்வளோ வந்துச்சு, 75 சாய்ஸ் ஃபில்லிங் வந்துருச்சு, சரியா? அப்போ சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் நீங்கள் வைக்க வேண்டியது 75 அட்லீஸ்ட் 75 நீங்கள் என்ன சொல்ல சார், என்ன சார் சொல்கிறீங்க 75 வைக்கணுமா? அதாவது ஒரு காலேஜில் எத்தனை பிரான்ச் வேணால் நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து உதாரணத்துக்கு இப்போ சிஇஜி கேம்பஸ் இருக்குது அப்படின்னா சிஇஜி கேம்பஸில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும்தான் செலக்ட் பண்ணணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் கொடுக்கலாம், அடுத்து நீங்கள் இசி கொடுக்கலாம், அடுத்து வந்து IEEE கொடுக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய மாதிரி அதாவது பார்ட் 1, சரியா? அதாவது பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 நீங்கள் பிரிச்சுட்டு பார்ட் 1 உங்களுக்கு கிடைக்காதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் நமக்கு கிடைக்காதுப்போ அந்த காலேஜ்லாம், அதில் ஒரு 25 காலேஜ் நீங்கள் வைங்க. பார்ட் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய காலேஜை ஒரு 25 காலேஜ் கிடைக்கும் வைங்க, சரியா? அதுக்கப்புறம் பார்ட் 3 என்ன பண்ணும் அப்படின்னா அதாவது இந்த காலேஜ்லாம் கிடைச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஒரு 25 ஆப்ஷன் என்ன கொடுத்தீங்க அப்படின்னா அதுவே 75 வந்துருச்சு. சார் மேக்ஸிமமாக எவ்வளோ சாய்ஸ் ஃபில்லிங் சார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குல்ல. இப்போ லாஸ்ட் இயர் ஒரு பையன் வந்து என்னாச்சு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமமாக ஒரு சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பண்ணியிருக்காரு, சரியா? அவர் எவ்வளோ சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள், அதுக்கப்புறம் நீங்களே தெரிஞ்சுக்கலாம் எவ்வளோ சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம் அப்படிங்கிறத. ஓகே, வாங்க இப்போ அந்த PDF நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நம்ம சொன்ன மாதிரியே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுதான் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட்டோட சாய்ஸ் ஆர்டர், சரியா? அதாவது நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் போடுறீங்கள, சாய்ஸ் ஃபில்லிங் போட்ட பின்னாடி இந்த மாதிரி டவுன்லோட் ஆப்ஷன் வரும், உங்களோட சாய்ஸ் ஆர்டரை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும். கண்டிப்பாக அதை டவுன்லோட் பண்ண மறந்துடாதீங்க. ஏன்னா வந்து இப்போ நீங்கள் மூவிங் அப்வேர்ட் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா என்னென்ன காலேஜ் வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற விஷயம் வந்து உங்களுக்கு வேணும், சரியா? அதனால் இந்த மாதிரி சாய்ஸ் ஆர்டரை டவுன்லோட் பண்ண மறந்துடாதீங்க, கண்டிப்பாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, அதாவது மேக்ஸிமமாக எவ்வளோ சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள ஒரு டவுட் இருக்குல்ல. இவர் இப்போ நீங்கள் இந்த ஸ்க்ரோல் டவுன் பண்ணோடனே இங்கே பேஜ் நம்பர் தெரியுது பாருங்கள், இவர் எவ்வளோ கொடுத்துருக்காரு, 85 பேஜ் வந்து இருக்குது, சரியா? 85 பேஜ்னால் அவர் எவ்வளோ சாய்ஸ் ஃபில்லிங் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத பாருங்கள், சரியா? 85வது பேஜில் அதாவது மொத்தமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து ஃபஸ்ட்டு காலமில் இருக்கிறது சீரியல் நம்பர், செகண்ட் காலம் இருக்கிறது கவுன்சிலிங் கூட, அதாவது மொத்தமாக 1769 சாய்ஸ் வந்து கொடுத்துருக்காரு, சரியா? அப்போ மினிமம் இவ்வளோ தான் வைக்கணும், மேக்ஸிமம் இவ்வளோ தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு தடையும் கிடையாது, நீங்கள் எவ்வளோ வேணால் வச்சுக்கலாம், சரியா? அதனால் கண்டிப்பாக மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ சாய்ஸ் ஃபில்லிங் வைக்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அப்போ தான் நாட் அலாட்டட் அப்படின்னு சொல்லி வராது. அதுக்காக நீங்கள் வந்து 1769 1500 இவ்வளோ சாய்ஸ் ஃபில்லிங் வைக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரல, சரியா? மினிமம் ஒரு 75 வைங்க,
மேக்ஸிமம் ஒரு 100 நீங்கள் என்னாச்சு போதும் வைக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வந்து நாட் அலாட்டட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நமக்கு வராமல் இருக்கும், சரியா? அதனால் நீங்கள் ரவுண்ட் 1 வந்தாலும் சரி, ரவுண்ட் 3 வந்தாலும் சரி, இல்லை ரவுண்ட் 2 வந்தாலும் சரி, சாய்ஸ் ஃபில்லிங் உங்களால் பண்ண முடியல, சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் எனக்கு கஷ்டமாக இருக்குது சார், எங்கே லோ ஃபீஸு எங்கே ஹை ஃபீஸு எதுவுமே எனக்கு தெரில சார் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். நம்ம நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.